சா விஸ்வநாதன் அவர்கள் சாவி என்ற புனைப்பெயரில் எழுதிய ஒரு தமிழ் எழுத்தாளர் மற்றும் இதழாசிரியர். தமிழின் மிகச் சிறந்த நகைச்சுவை எழுத்தாளர்களில் ஒருவர். சிறுவயதிலேயே இதழ் துறையில் நுழைந்த இவர் கல்கி, ராஜாஜி, காமராசர், பெரியார் முதலான முக்கியமானவர்கள் பலருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பை பெற்றார். கல்கி, ஆனந்த விகடன், குங்குமம், தினமணி, கதிர் போன்ற இதழ்களில் பணியாற்றிய பின்னர் சாவி என்ற பெயரில் வார இதழ் ஒன்றை தொடங்கி பல ஆண்டுகள் அதன் ஆசிரியராக பணிபுரிந்தார். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே இருக்கும் மாம்பாக்கம் என்னும் சிற்றூரில் சாமா சுப்பிரமணிய சாஸ்திரிக்கும் மங்களாவுக்கும் August 10, 1916 மகனாக பிறந்தவர் விஸ்வநாதன். தந்தையின் பெயர் முதல் எழுத்து சாவுடன் தனது முதல் எழுத்து வியும் சேர்த்து சாவி என்று புனைப்பெயர் வைத்து கொண்டு எழுதி புகழ் பெற்றார். கிராமத்தில் 4வது வகுப்போடு படிப்பை நிறுத்தி கொண்டவர். ஆனால் பள்ளி படிப்பு இல்லாவிட்டாலும் சுதேசமித்ரனை தொடர்ந்து படித்து வந்ததால் விஷயமறிந்த பையன் என்று விஸ்வநாதனுக்கு ஒரு பெயர். பின்னர் ஆனந்த விகடன் இதழில் ஆசிரியராகி வாஷிங்டனில் திருமணம் என்ற நகைச்சுவை தொடரை எழுதினார். இத்தொடர் பெரும் புகழ் ஈட்டியது. சிறிது காலம் ஆனந்த விகடனில் பணியாற்றிய பின்னர் குங்குமம், பின்னர் தினமணி, கதிர் ஆகியவற்றின் ஆசிரியர் பதவியை சாவி ஏற்றுக்கொண்டார். பின்னர் சாவி என்ற பெயரில் வார இதழ் ஒன்றை தொடங்கி பல ஆண்டுகள் அதன் ஆசிரியராக பணிபுரிந்தார். கவிஞர் வைரமுத்து சாவியை பெருமைக்குரிய பெரியவர் என்று போற்றுகிறார். சாவியின் வேதவித்து நாவலுக்கு எழுதிய முன்னுரையில், இந்த நாவலை நான் வாசித்தேன் என்பது பொய், இந்த நாவலுக்குள் நான் வசித்தேன் என்பதே மெய் என்று வைரமுத்து கூறுவது மிகைப்படுத்தப்படாத முழு உண்மை. எழுத்தாளர்களை உருவாக்கிய எழுத்தாளர் வாழ்க்கையின் பன்முகப்பட்ட வழிகளை, மகிழ்ச்சியை தனது உடம்பிலும் நெஞ்சிலும் தேக்கி வைத்திருக்கும் அனுபவங்களின் கஜானா சாவி 85 வெறும் புத்தகம் அல்ல. எழுத்தாளர்களாக விரும்பும், பத்திரிகையாளர்களாக விரும்பும் ஒவ்வொருவரும் படித்தே ஆக வேண்டிய கட்டாய பாடம். சாவியின் எழுத்துக்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளதால் அவருடைய பல படைப்புகள் மின்னூல்களாக தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் கிடைக்கின்றன. ஞானபாரதி என்ற அமைப்பை நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து தொடங்கினார். கலைத்துறையிலும் இதழ் துறையிலும் முத்திரை பதித்தவர்களுக்கு ஞானபாரதி விருதும் பொற்கிழியும் அளித்து கௌரவித்து வந்தார். மு. கருணாநிதி தலைமையில் சாவி எழுதிய புத்தகங்களின் வெளியீட்டு விழா நாரதகான சபா அரங்கில் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த வேளையில் தன்னுடைய பழைய நினைவுகளை மேடையில் பேசிக் கொண்டிருந்த பொழுதே மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு சில மாதங்கள் நினைவின்றி இருந்த சாவி பிப்ரவரி 9, 2021 காலமானார்.